ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு ஏற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பரிசுத்த வேத ஆகமத்தில் நோவாவின் விண்ணப்பத்தை குறித்து, ஜபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நோவாவுடைய சம்பவம் ஆதியாகமும் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், இதிலே அவனுடைய காரியத்தை 6, 7, 8 ஆகிய அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த நோவா என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது, தேற்றுகிறவர் என்று அர்த்தம். நோவாவுடைய தகப்பனாருடைய பெயர் லாமேக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நோவாவுக்கு 500 வயதிலே 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். சேம், காம், யாபேத் என்ற 3 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நோவா 950 வருஷம் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், நோவாவுக்கு முந்தைய காலம் வரை பூமியில் பனி மாத்திரம்தான் பெய்திருக்கிறது, மழை பெய்யவில்லை. நோவாவுடைய காலத்திற்கு அப்புறம்தான் பூமியிலே மழை பெய்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நோவா என்று ஞாபகம் வந்தவுடனே பேழை என்று ஞாபகம் வரும். அது செய்யப்பட்ட மரம் கொப்பேர் மரம் என்ற ஞாபகத்துக்கு வரும். அது 300 முழம், 50 முழம், 30 முழம், இதுதான் நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, அந்த நோவா செய்யப்பட்ட இந்த பேழை அரராத் மலை என்ற ஒரு மலையிலே தான் போய் நின்றிருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பேழைக்கு உள்ளே நோவா 1 வருடமும் 17 நாட்களும் உள்ளே அந்த மிருக ஜீவன்களோடு கூட அவர் உள்ளே இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்களும் நம்முடைய வேத புஸ்தகத்திலே நாம் வாசித்து நாம் அதை தெளிவாய் தெரிந்து கொள்கிறோம். இந்த நாட்களில் இந்த நோவா எப்படி ஜெபித்தான் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6:8-9 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான், கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவரோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நோவாவை போல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆதியாகம் 8:20 நாம் பார்க்கிற பொழுது, நோவா ஒரு பலிபீடம் கட்டி அதிலே தகன பலியிட்டான், ஆண்டவரை விண்ணப்பத்தோடு ஏறெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சமயங்களிலே அவன் சஞ்சரித்தான், பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் இன்னொன்றும் விசேஷித்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:7 வாசிக்கிற பொழுது, விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தான் என்று நாம் எபிரேயரிலே வாசிக்கிறோம். விசுவாசிகளாய் விசுவாசிய பட்டியலிலே வருகிற பொழுது இந்த நோவாவும் அதிலே வருகிறதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 3:20 சொல்கிறது, தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று நோவா அந்த இடத்துல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பேழை செய்யும் பொழுது, மழை பெய்யும் போது, ஜனங்களுக்கு சுவிசேஷங்களை செய்யும் பொழுது, தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். கருமையான தேவ ஜனமே, நாமும் இந்த நோவாவை போல சஞ்சரிக்கிறவர்களாய், தேவனோடு கூட பேசுகிறவர்களாய், ஆண்டவருக்கு தகன பலிகளை இடுகிறவர்களாய், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்களாய் நாம் வாழுகின்ற பொழுது தேவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார்.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளுக்கான கேள்வி, இந்த நோவாவுடைய விண்ணப்பத்தில் உங்களுக்கான கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த நோவா இந்த பேழைக்குள்ளே எத்தனை நாள் இருந்தான் என்று நான் சொன்னேன். நோவா பேழைக்குள்ளே எத்தனை நாள் இருந்தான்? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் 9489487878 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பதில் அனுப்பலாம். நேற்றைய தினத்திலே ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அநேகர் நீங்கள் அதற்கு பதில் அனுப்பியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய பெயர்களை நான் சற்று வேகமாய் வாசிக்கிறேன். திரு அன்பர்தாஸ் என்ஜோபி காலனி, திரு ஃப்ராங்க்லின் சேவியர் காலனி, திரு சுஜிஷ்குமார் மூன்றடைப்பு, திருமதி அடிலா இம்மானுவேல் ஆழ்வானேரி, திருமதி ஜோதி ஐசக் கோயம்புத்தூர், திருமதி ரூபி ஜெய்சிங் மும்பை, திரு மெல்கி சதை கிளவஞ்சிபுரம், திருமதி ஸ்டெல்லா கரந்தானேரி, திருமதி ஜாக்குலின் வள்ளியூர், திருமதி ரோசலின் பியூலா ராயகிரி, திருமதி ஸ்டெல்லா ராஜன் நாகர்கோவில், திருமதி ஸ்டெல்லா டேவிட் மும்பை, திருமதி எஸ்தர் மீனா கரந்தானேரி, திருமதி லதா மீனவன்குளம், திருமதி பன்னீர்செல்வநாதன் மும்பை, திருமதி கவிதா ராஜேந்திரன் மும்பை, திரு சுந்தர் மும்பை, திரு சாம் ஐஸ்டன் புதுச்சேரி, திருமதி எமிலி ஜோஸ்வா மும்பை, திருமதி சூரியகலாகிருஷ்ணன் மும்பை, சிஸ்டர் ஜாஸ்மின் வள்ளியம்மாள்புரம், திருமதி பியூலா ஃப்ரான்சிஸ் மும்பை, சிஸ்டர் எப்சி ஆயனேரி, திருமதி அனுநிக்சன் மும்பை, திருமதி மேரி பிரியா ஒசூர், திருமதி பிரேமா ஒசூர், திரு ராஜா ஒசூர், திருமதி ஜெயந்தி மாரியப்பன் ஒசூர், சிஸ்டர் ரெஜினா மேரி ஒசூர், திரு ஜட்சன் பட்டங்காடு, திருமதி ஏஞ்சல் மூண்டடைப்பு, திருமதி ஃப்ளாரன்ஸ் கல்லிடைக்குறிச்சி, திருமதி ஜெயரதி வில்சன் மும்பை, திருமதி எஸ்தர் ராஜாமணி மும்பை, திருமதி சைமன் அலிசா மும்பை, சிஸ்டர் ராஜாத்தி புதுக்குடி, திருமதி குளோரி புதுக்குடி, பிரதர் மணிகண்டன் ஏர்வாடி, திரு செல்வின் இடையன்குளம், திருமதி உஷா ஜபத்துறை மும்பை, சிஸ்டர் ஆன்சி திருநெல்வேலி, திரு ராபர்ட் டில்லில் மும்பை, திருமதி கோல்டா ஜிசுபாத மும்பை, திருமதி ஸ்லேகா மேக்னஸ் மகிழ்ச்சி புறம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவே, நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தினவர் இன்மேலும் நடத்துவீராக. இந்த நோவா உம்மோடு கூட சஞ்சரித்தது போல நாங்களும் உம்மோடு சஞ்சரிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திர பலியிடுக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து பார்க்கிற இதற்கென்று பதில் அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.